இவ்வளவு பெரிய ஸ்டாரை விமர்சித்து பொது வெளியில் என்ன தவிர தமிழ்நாட்டில் ஒருத்தர் எழுத மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் சொல்லி ஆக வேணுன்ற ஒரு கட்டாயம் என் மனசில் இருந்தனால நான் எழுதினேன். இவ்வளோ பெரிய நட்சத்திரத்தை நம்ம விமர்சித்தால் அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு திரும்பி என் மேலே வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? 27 வருடங்களாக தமிழ் ஊடகத்தில் இருக்கிறேன், என்ன வரும்னு தெரியும். ஆனால் எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, மூத்த ஊடகவியலாளனா அப்படின்றனால நான் எழுதினேன். எதிர்ப்புகளை பற்றி நான் எப்போவுமே கவலைப்பட்டதில்லை, அஞ்சியதில்லை. அப்படி இருந்திருந்தால் 27 வருடங்கள் நிலைத்திருக்க முடியாது என்னால். பிளாக் ஷிப் இவெண்ட்டில் கேட்குற மாதிரி வாரிசோடைய ட்ரெய்லர் பார்த்து அஜித் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அஜித் சாரோடைய துணிவு ட்ரெய்லர் பார்த்து விஜய் சாருடைய ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. தமிழ் சினிமாவை கொண்டாடும் ஒரு நல்ல நாகரிகத்துக்கு நம்ம எல்லோரும் வந்திருக்கோன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. தமிழ் சினிமா ஜெயிக்கும், உலக சினிமாவில் இன்றைக்கி தமிழ் சினிமா ஜெயிக்கும், அதற்குன்னு ஒரு தனியிடம் இருக்கும். அது நம்ம சமீபத்தில் நிறைய பார்த்துட்ருக்கோம். நார்த்தில் இருக்க பல சினிமா, பாலிவுட் சினிமா வந்து சவுத்தில் எப்படி இப்படி கலக்கிறாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார், கமல் சார் எல்லோரும் சேர்ந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு நடிகருமே சரி, இயக்குநர்களும் இசையமைப்பாளர்கள் எல்லாருமே இந்த கிரியேட்டிங் அ பிக் மார்க். ஸோ ஐ திங்க் சினிமாவுடைய வெற்றின்னு பார்க்கலாமே தவிர்த்து இந்த நடிகர் அந்த நடிகர்னு தயவுசெய்து அங்கேயும் பிரிவினை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பார்த்துட்டீங்களா நீங்க? ஓ, எல்லாம் ஒரு ஒரு மாதிரி சொல்லினே இருப்பாங்க சார், அதுக்கெல்லாம் பார்த்துனே இருக்க முடியுமா? கமெண்ட்ஸே பார்த்துனதுன்னா வேலையே பார்க்க முடியாது. நம்ம வேலையை பார்ப்போம், கமெண்ட்ஸ் யார் எழுதுகிறாங்களோ அந்த வேலை தான். அவங்கவுங்களுக்கு என்னென்ன வருதோ அவாவா அவா எழுதுவாள், ஒன்றும் நமக்கு என்ன வருதோ நம்ம அதை பார்த்துட்டு போவோம். என்ன சொல்கிறேள்? ஆ ஆ ஆ சார், எந்த படம் சூப்பராக இருக்கோ அதில் வர ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சார். அதனால் இந்த ஸ்டார் தான் அந்த ஸ்டார் தான் அப்படிலாம் சொல்லாமல், எனக்கு இருக்கிற ஒரே சூப்பர் ஸ்டார் எங்கள் தலைவர் தான். அதுக்கப்புறம் எந்த ஸ்டார் சூப்பராக வந்தாலும் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தப்பிச்சுட்டேனா?